ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா, ஈஸியான முறையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் கடலை பர்ஃபி செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை, இடித்து வச்சுருக்க வெல்லத்தை, நெய், இது மூணும் தான். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கடலை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இப்போ வந்து வெள்ள பாகு காய்ச்சிருவோம். வெள்ளத்தை போட்டு அது முழுகிற அளவு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். நல்லா வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி பாகு ஸ்டேஜ் வரட்டும். பருங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்போ சொல்கிற மாதிரி தான், வெள்ளத்தில் மண் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறோம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். எப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ அரைச்சி வச்சோம் தெரியுமா வேர்க்கடலையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி பிடிக்காம அளவு கிண்டணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா செம்ம வேர்க்கடலை வாசம் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வர ஸ்டேஜ் தெரியும்ல, இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை பாருங்கள், இப்படியே தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை வாசம் போடும், அதனால தான் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ வச்சேன் தெரியுமா, அதை எடுத்து இந்த தட்டில் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி விடணும். அதனால தான் கொஞ்சம் நல்லா மொத்தமும் இல்லாமல் மெலிசாக இருக்கணும். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. சூடோடும் அழுத்தி விட்டால் தான், ஆறுனுச்சுனா வராது. சூடோடு வந்து நம்ம ஷேப்ஸும் போட்டுடலாம், ஆறுனா அப்புறம் வராது. அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே கட்ட ஷேப்பில் தான் போடுறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். பாருங்கள் நல்லா ஆறிட்டு இப்போ எடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. உடைச்சாலும் சூப்பராக உடையுது. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.